ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வி ஃபோர் யூ மீடியா சேனல். நான் உங்கள் கணேஷ். அண்ட் இந்த வீடியோவில் அரியவன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். எம்ஜிபி மாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் மித்ரன் ஜவஹர் அவர்களுடைய இயக்கத்தில் பிரணாலி, இஷன், டேனியல் பாலாஜி, சத்யன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் அரியவன். இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு கபடி பிளேயராக இருக்காரு. அண்ட் ஹீரோயினாக இருக்க பிரணாலியை வந்து இவர் லவ் பண்ணுறாரு. பிரணாலிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய ரூம்மேட்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து இவங்களோட க்ளோஸாக இருக்க விஷயங்கள்லாம் வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறான். ஸோ இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லனாக இருக்க டேனியல் பாலாஜியோட தம்பி. ஸோ டேனியல் பாலாஜி, அவரோட தம்பி, இன்னும் ஒரு நாலஞ்சு பசங்கள்லாம் ஒன்றா இருக்காங்க. இவங்களோட வேலையே என்னென்னா, பொண்ணுங்கக்கிட்ட வந்து நல்லவ மாதிரி நடித்து ஏமாற்றி அவங்கள லவ் பண்ண வச்சு அவங்களோட க்ளோஸாக இருந்து அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து அவங்கள மிரட்ட செய்கிறாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி அவங்கள ப்ராஸ்டியூஷன்லேயும் தள்ளுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறத வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. அண்ட் இதே மாதிரி நிறைய பெண்களும் வந்து இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து எப்படி டேனியல் பாலாஜி கிட்டேருந்து இவர் காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஆரம்பித்த விதம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே டல்லாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு ரெகுலரான ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு சாங் வந்துச்சு. இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் பெட்டராக பண்ணிருக்கலாம், சீன்ஸ் மேக்கிங்கும் வந்து இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குள்ள இருக்க சீன்ஸாக இருக்கட்டும், அண்ட் காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பெரும்பாலான சீன்ஸில் வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஹீரோ வந்து ஹீரோயினோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அந்த சீன்ஸ்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து டல்லாகவும் ரொம்ப கிரிப்பாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. படத்தோட ஹீரோ இஷான், இவரோட கேரக்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு கேரக்டரில் இருக்கார். பெரும்பாலான இடங்களில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிற ஒரு கேரக்டரில் இருக்கார். அண்ட் படத்தில் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எடுத்த விதம்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இவரும் வந்து அந்த இடத்துல ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அண்ட் படத்தில் டேனியல் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் இருக்கார். இவருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு வில்லனாக இருக்கார். ஸோ கோவத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து கோவத்தை வெளிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு நடிப்பை டேனியல் பாலாஜி அவர்கள் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது என்னன்னா, டேனியல் பாலாஜி வந்து அவரோட தம்பிக்கு வந்து பொண்ணுங்களோட மனசில் எப்படி இடம் பிடிக்கிறது அப்படின்றதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கும். அண்ட் அந்த விஷயங்களை சொன்ன விதமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் இருந்துச்சு. படத்தை ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சு நிறைய சாங்ஸ் வந்து படத்தில் வச்சிருக்காங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஹரிஹரன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு கேட்கறதுக்கும் விஷுவலாக பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாக போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஹீரோ வந்து டேனியல் பாலாஜி தம்பியோட கையை வந்து வெட்டிறாரு. ஸோ அங்கிருந்து படம் ஓரளவுக்கு எங்கேஜிங்காக போகுது. படத்தில் ஹீரோ அண்ட் டேனியல் பாலாஜி அவங்களோட டீமுக்கு வந்து நிறைய கிளாஷ் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து நிறைய சண்டை போட்டு அவங்கள பழி வாங்குவாருன்னு நினச்ச இடத்துல வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வேறு விதமாக வந்து அவங்கள பழி வாங்குறாரு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு படத்தில் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்ல வந்திருக்கிறது என்னென்னா, உமன்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஹீரோலாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது அவங்களே இறங்கி போராடி தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த விஷயமும் நல்லா இருந்தது. இந்த படத்தோட கிளைமேக்ஸுமே வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. பெரும்பாலான படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வில்லனை வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் சண்டை போட்டு அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் இந்த படத்தில் வேறு சில மாதிரியான விஷயங்கள் வச்சு கிளைமேக்ஸில் படத்தை முடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இஷான் அவர்கள் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹீரோயினாக நடிச்சிருக்க பிரணாலி அவர்களும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேனியல் பாலாஜி, சத்யன் இப்படி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்கிறது விஷ்ணு ஸ்ரீ அவர்கள். ஒரு டீசெண்டான ஒர்க்கில் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் தியாகராஜன் அவர்கள் இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கும் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறது ஜேம்ஸ் வசந்தன் அண்ட் டீம். சாங்ஸோட கம்போசிஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் இருந்த பிஜிஎம்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெரும்பாலான இடங்களில் வந்து அந்த சீன்ஸோட எசன்ஸை வந்து இந்த படத்தில் இருக்க பிஜிஎம் வந்து இன்னுமே பூஸ்டப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் கமெண்ட்ஸ் என்னென்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைன். அண்ட் படத்தில் வந்து உமன்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்க அந்த ஸ்க்ரீன் பிளேல இருக்க லேக் அண்ட் ஃப்ளாஸை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு பெட்டரான படமாக இந்த படம் வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஓவரால் கமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அரியவன் படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு ரிவ்யூவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் வி4யூ மீடியா.